ஆதித்த கரிகாலன் அந்த கேரக்டர் வந்து ரொம்பவுமே பரவலாக வந்து பேசப்படுது படத்துலையுமே பேசுனாங்க அந்த கதையிலையும் வந்து அப்படிதான் இருக்கும் ஆனால் இந்த கரிகாலன் அப்படின்னு முடிகிறப்போ கரிகாலன் அப்படிங்கிறப்போ முற்கால சோழர்களையும் வந்து கரிகாலன் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருக்காங்க இந்தியா முழுக்க திட்டத்தட்ட ஒரே குடையின் கீழே கொண்டு வந்த அசோகர் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வராதுக்கான காரணம் ஏன்னா அவர் டீம் தான் நிறைய படைப்பழம்லாம் இருக்குது அதை விட தாண்டின படைப்பழம் இங்கே இருக்குல்ல எதிரியே எந்த இடத்துல வீழ்த்துறது ஒன்று இருக்குல்ல இப்போது அசோகருடைய குறிப்புகளில் பார்த்தீங்கன்னா அந்த கில்னார் கல்வெட்டுகள் அந்த குறிப்புகளில் பார்த்திங்கன்னா சேரனை குறிச்சிருக்கார் சோழனை குறிச்சிருக்கார் பாண்டியனை குறிச்சிருக்கார் கூடவே சத்தியபுத்திரன் ஒருத்தரை குறிச்சிருக்காரு அப்போ சேர சோழ பாண்டியனுக்கு நிகரான தொன்மை வாய்ந்த இனம் வந்து அதிகமான இனம் இல்லையா இன்றைக்கி நம்ம இந்து அப்படிங்கிற ஒரு பயங்கரமான அது இப்போதை தேவையில்லை அப்படின்னா இப்போ இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஒரு சர்ச்சையானது வெற்றிமாறான அவருடைய பேச்சுக்கு பிறகு ஸோ இந்த இந்த வார்த்தை இந்த மதம் அப்படிங்கிறது உருவானது வந்து அந்த வைதீகத்துடைய அந்த ஒரு ஃபஸ்ட்டு மூலப்பொருளன் வந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் ஆமா கிட்டத்தட்ட சொல்லலாம் இந்துங்கிறது வந்து அந்த வார்த்தை அப்போ இல்லை நாவலன் தீவு ஜம்பு தீவுங்கிறோம் ஜம்புன்னா வடமொழியில் வந்து நாவல் மரம் இப்படி நெருப்பு இப்படிலாம் பல பொருட்கள் சொல்லப்படுது நாவலன் தீவுன்னு அந்த ஒரு பர்டிகுலரா அது நாவலன் தீவு அப்படின்னு அந்த ஒரு தீபகற்பமாக இருந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது வந்து சில சின்ன இடங்களில் தீவுகள் அப்படிங்கிற அந்தனர்கள் வேற பிராமணர்கள் வேறையா கிட்டத்தட்ட அப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம தமிழில் அந்தணன் என்போனும் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டோழுகலான் அப்படிங்கிறாங்க அந்தனர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா தன்னை போல மற்ற உயிர்களை எண்ணக்கூடியவர்கள் பழுவேட்டர்கள் கேரளாவை சார்ந்தவங்க கிடையாது சொல்றாங்க சொல்றாங்க ஏன்னா இதுக்கு என்ன அவங்க ஆதாரமாக காட்டுறாங்கன்னா இது வந்து சுந்தர சோழன் காலத்து கல்வெட்டு ஒரு சில காலகட்டம் என்ன கிட்டத்தட்ட ஆறு நூற்றாண்டு கிட்டத்தட்ட அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்காங்க அப்போ அவங்க வந்து பல்லவராயர்கள் வந்து ப பல்லவராயர் தான் பழுவேட்டரையர் அப்படிங்கிறதுக்கு இந்த மூணு கல்வெட்டு தான் உதாரணமாக சொல்கிறாங்க நீங்க ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் பத்தி எப்படி பேசுறீங்களோ இதை விட பல மடங்கு சிறப்பாக ஆட்சி ஆண்டவர் அந்த கரிகாலம் நிற்காம கூடவே தொடர்ந்து பாருங்க இருபத்தி நாலு மணி நேரமும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஓகே ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் பொன்னியின் செல்வன் படம் வந்த பிறகு சோழர்களை குறித்த அந்த தேடல் அப்படிங்கிறது பொதுமக்கள்லேயே ரொம்ப அதிகமாக இருக்கு அதிலும் இப்போ பார்த்தோமே ஆனால் இந்த சோழர்கள்னா ஆதித்த கரிகாலன் அப்படின்னு வர்றாங்களே ஆனால் அது இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா சோழர் கரிகாலன் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேர் இருக்காங்க முற்கால சோழர்களில் ஒரு கரிகாலன் இருக்காங்க இந்த ஆதித்த கரிகாலன் அப்படிங்கிறதுலாம் வேற அப்படின்னு சொல்லி இணையத்திலையும் சரி பரவலாக எல்லாருமே வந்து இது குறித்து ஒரு ஆராய்ச்சி வந்து அவங்க எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் இந்த நிலையில் நம்முடைய வந்து பேசுவதற்காக வரலாற்று ஆர்வலர் ராஜேந்திரன் அவர்கள் நம்முடைய வந்து இணைந்துருக்கார் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் பொன்னியின் செல்வன் படம் வந்து நம்ம ஏற்கனவே பேசுகிறதுல நம்ம அதில் ஃபேக்ட் என்ன எது வரலாறு அப்படிங்கிறத பேசணும் ஸோ இப்போ பார்த்த இந்த ஆதித்த கரிகாலன் அந்த கேரக்டர் வந்து ரொம்பவுமே பரவலாக வந்து பேசப்படுது படத்துலேயுமே பேசுனாங்க அந்த கதையிலையும் வந்து அப்படி இருக்கும் ஆனா இந்த கரிகாலன் அப்படின்னு முடிகிறப்போ கரிகாலன் அப்படிங்கிறவங்க முற்கால சோழர்களையும் வந்து கரிகாலன் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருக்காங்க இந்த கரிகாலன் மட்டும் இல்ல அது வந்து வழி வழியாக கூட அவங்களோட பேரை வந்து வச்சிருக்காங்க உதாரணம் சொல்ல போனா அந்த ராஜராஜ சோழன் பேரே பிற்கால சோழர்கள் நிறைய இடத்துல வந்திருக்காங்க இந்த கரிகாலன் அப்படிங்கிற முற்கால கரிகாலருக்கும் இப்போ இருக்கு இந்த கரிகாலும் இடைப்பட்ட அந்த தொடர்பு என்ன அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க அதாவது இப்போ நீங்க ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனை பத்தி எப்படி பேசுறீங்களோ இதை விட பல மடங்கு சிறப்பாக ஆட்சியாண்டவர் அந்த கரிகாலம் முற்கால சோழர் முற்கால சோழர்கள் முற்கால சோழர்கள் பார்த்திங்கன்னா செம்பியன் வளவன் சென்னி இந்த மாதிரி பேர்களை வச்சுப்பாங்க இல்லையா இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த பாரி ஓரியில் வர்ற அந்த ஒரு பேர் இருக்கு இல்லை தூய்மையான தமிழ் பெயர்கள் அந்த காலத்தில் வச்சிருக்காங்க வளவன் அப்படின்னா வளமைன்னா செழிப்பு இல்லையா நமக்கு தெரியும் இல்லையா வளநாடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா செம்பியன் சென்னி இந்த மாதிரி பெயர்கள் சென்னின்னா உச்சி இப்போ சென்னை மலையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அப்போது முற்காலத்தில் வந்து வடமொழி கலப்பு ரொம்ப குறைவாக இருந்ததுனால தூய தமிழ் பெயர்கள் அதிகமாக இருந்தது கரிகாலன் அப்படின்னு சொன்னால் அந்த தான் குறிக்கும் கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை அப்படின்னு பாடுறாங்கல்ல அப்போ அந்த கல்லணை கட்டின கரிகாலன் தான் வந்து முற்கால சோழர்களில் மிகச்சிறந்த மன்னன் எப்படி நம்ம பிற்காலத்து சோழர்களில் வந்து ராஜராஜன் ராஜேந்திரனை பேசுகிறோமோ அது மாதிரி முற்காலத்தில் வந்து அந்த கரிகாலன் தான் மிகச்சிறந்த கரிகாலன் அதாவது ஐந்து வயசுலேயே வந்து அவருக்கு முடிசூட்டி வைக்கிறாங்க இளஞ்சேட் சென்னி அவங்க அப்பா பேர் பஹ்ரேர் இளஞ்சேர் சென்னின்னு பேர் உருவம்னா அழகுங்கிறது குறிப்பு பகிரேறுனா பல்வகையான தேர்களை உடையவர் அவர் இளஞ்சேர் சென்னி அவருடைய அவருக்கு மகனாக பிறக்குறவர் தான் வந்து அந்த கரிகாலன் அவர் தான் கரிகாலன் அந்த பேரை வந்து பின்னாடி ஆதித்த கரிகாலன் அவங்களோட வம்சாவளிக்காக வச்சுக்கிறாங்க அந்த கரிகாலன் தான் பார்த்தீங்கன்னா தந்தை வந்து இவர் வந்து தாயோட வயத்தில் இருக்கிறப்பே வந்து அந்த கரிகாலன் வந்து கரிகாலனுடைய தந்தை இளஞ்சேர் சென்னி இறந்து போயிடுறாரு இறந்து போன பிறகு என்ன பண்ணுறாங்க ஆனால் அடுத்தபடியாக இவர் தானே வாரிசு சூட்டணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க இவருடைய தந்தை இது தாய்மாமன் இரும்பிடர் தலையார் அப்படின்னு சொல்லிட்டு கரூர் இன்றைய கரூர் தான் இன்றைக்கி கருவூர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கருவூரில் கொண்டு போய் இவரை பாதுகாப்பாக வளர்க்குறாரு எதிரிகளோட பயத்தில் ஆமாம் உரிமைகள் இப்போ நீங்கள் உரிமை போராட்டத்தை போர்களில் தானே பல சாம்ராஜ்யங்கள் சரிஞ்சு போகுது அப்போ அந்த இவங்கெல்லாம் இது பண்ணிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பாதுகாப்பாக கொண்டு போய் வைக்கிறாங்க பின்னாடி அவருக்கு ஒரு ஐந்து வயசு கரிகாலனுக்கு ஒரு ஐந்து வயது இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா மக்களுக்கும் வந்து அவருடைய கரிகாலன் வரணுங்கிற ஒரு ஆசை இருக்குல்ல சோழர் காலத்தில் அந்த சோழ மன்னர்களுக்கு விசுவாசமாக இருக்கிற மக்கள் எல்லாம் திரண்டு போய் முக்கியமான அதிகாரிகள்லாம் திரண்டு போய் கருவூருக்கு போய் கரிகாலனை கூப்பிட்டு வந்து முடிசூட்டணுன்னு கூப்பிட்டு வராங்க ஆனால் இவங்களுடைய குளத்திலேயே சில பகைவர்கள் இருப்பாங்கள்ல அவங்க என்ன பண்ணுறாங்க கரிகாலனை பிடிச்சி ஜெயிலில் போட்டு அந்த ஜெயிலுக்கு தீ வச்சு கொளுத்துடுறாங்க ஆனால் அந்த சிறு வயது கரிகாலனே என்ன பண்ணுறாரு அந்த தீயிலேருந்து தப்பிச்சு போகிறாரு அப்போ அவருடைய கால் வந்து கருகி போயிடுது அவருடைய பேர் வந்து திருமாவளவன் பெருவளத்தான் இவர் இந்த கால் கருகி போனதுனால கரிகாலன் அப்படின்னு காரண பெயர் வந்துருச்சு அதுக்கப்புறம் அவர் தப்பிச்சு போயிடுறாரு திரும்ப பதினைந்து வயசுக்கு போர் பயிற்சிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் மன்னராக முடி சூட்டிக்கிறாரு அந்த கரிகாலன் தான் முதன் முதல்ல சேரன் சோழன் சாரி சோழர்கள் இவங்க இல்லையா சேரன் பாண்டியன் பதினோரு வேலீர்கள் இவங்கெல்லாம் சேர்த்து ஏன்னா இவன் சின்ன வயசாக தானே இருக்கார் கரிகாலன் இந்த நேரம் பார்த்து சோழ நாட்டோட சண்டைக்கு போயிட்டோம்னா அந்த நாட்டு ஆளுக்கு பிரிச்சுக்கலாம் அது எல்லா நாட்டிலையும் எல்லா காலகட்டத்திலும் நடக்கிறது தானே அப்படி பிரித்துக்கிட்டு போகும்போது இந்த பதினைந்து வயது இளைஞனாக இருக்கக்கூடிய சோழ நாட்டு அரசன் கரிகாலன் தன்னுடைய போர் பயிற்சி படைகள்லாம் திரட்டிக்கிட்டு வெண்ணி பரந்தலை போர் இருக்கு இல்லையா அவங்க சேரனையும் தோற்கடிச்சிடறான் பாண்டியனையும் தோற்கடிச்சிடுறான் பதினோரு வேலீரிகளையும் தோற்று போயிடுறாங்க அந்த நேரம் பார்த்து என்ன பண்ணுறான்னா கரிகாலன் எய்து அம்பு இந்த சேரமன்னன் பெருஞ்சேரல் இருக்கான அவனுடைய மார்பில் பயந்து முதுகு வரைக்கும் வந்துடுது போரில் வந்து முதுகில் புண்படுறது வந்து ரொம்ப இழுக்கு இல்லையா ஆக்சுவலாக ஒரு முதுகில் படலை இப்படி போனது தான் அங்கே முதுகில் போய் பட்டிருக்கு நெஞ்சில் போய் தான் நெஞ்சு வழியாக முதுகுக்கு போயிருக்கு இருந்தாலும் தனக்கு அது வந்து பெரிய அவமானம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு சண்டை போடாமல் அப்படியே நின்று இருந்து உயிர் நீத்துடுறாரு இந்த இருந்து உயிர் நீக்கிறது தமிழர்கள்கிட்ட அந்த இது அப்படியே ஏன்னா கபிலர் கூட அதில் இருந்து உயிர் நீத்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த சமணம் சார்ந்த அந்த தான் இருந்தால் இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த வடக்கிருந்து உயிர் நீத்தலை அப்படி இல்லை சமணம் அப்படின்னு நம்ம எடுக்கிறதா என்னன்னு தெரியல நம்ம இந்தியாவோட தொன்மையான சமயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமணம் தான் அது ஒரு ஒரு கட்டத்துலேயும் ஒரு ஒரு இது இருக்குது சமணமாக எடுக்கிறதா இல்லை தமிழர்களோட பண்பு அப்படிங்கிறது நம்ம யோசித்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதில் அது உறுதியாக தெரியல பொதுவாக வந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறவங்க வெறுப்பு காரணமாகவும் முடிச்சுக்கலாம் வாழ இல்லாமல் முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி போர் அவமானங்களால் முடிச்சுக்கலாம் அப்போ வடக்கிருந்து உயிர்நீத்துறான் இப்போ இந்த வெண்ணி பரந்தலை போர் முடிஞ்சு கரிகாலனை பாடுற புலவர் கூட என்ன சொல்கிறாங்கன்னா சேரமன்னனுடைய சிறப்பு நீதான் வெற்றியாளன் கரிகாலன் தான் வெற்றியாளன் நீதான் சிறப்பான ஆள் ஆனால் உன்னை விட உயர்ந்தவன் மானத்தில் உயர்ந்தவன் சேரன் தான் நின்னினும் நல்ல நன்றோ அப்படின்னு பாடியிருப்பாங்க இந்த கரிகாலன் தான் அதன் பிறகு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா இது இந்த போர் முதல்ல முடிஞ்சிருதுல்ல அதுக்கப்புறம் வந்து வெண்ணி வாயில் அப்படிங்கிற ஒரு போர் அந்த பொருளையும் இதே மாதிரி பதினோரு வேலீர்கள் ஒம்பது வேலீர்களை வந்து தோற்க தோக்கடிச்சிட்றாரு தோக்கடிச்சு சோழ நாட்டை வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவர் தான் விரிவுபடுத்துகிறாரு விரிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் இமயத்தை நோக்கி படையெடுத்துட்டு போகிறாரு இமயத்தில் வந்து புளி அங்கே வந்து புலியை கொடியை பறக்க விடுறாரு திரும்ப வந்து தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்து சோழ நாட்டுக்கு வந்து இலங்கைக்கு படையெடுத்துகிட்டு போகிறாரு அப்போ அந்த ஆதித்த கரிகாலனுக்கும் இந்த கரிகாலனுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கிறதுக்காக தான் இவ்வளோ கதையை நான் சொல்கிறேன் அப்போ திரும்ப இலங்கைக்கு எடுத்துகிட்டு போய் இலங்கையை வென்று தன்னோட நாட்டோட இணைச்சிடுறாரு அப்போ இலங்கை ஆண்ட தமிழரசன் அப்படிங்கிற பொறுப்பு வந்து கரிகாலனுக்கும் கிடைச்சிடுது ஏன்னா இப்போ மேக்ஸிமம் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னா சோழர்கள் அப்படின்னு எடுத்துட்டா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் அதிகமாக பேசப்படுறப்போ கரிகால சோழன் இந்த முற்கால சோழர்களை பற்றி அதிகமாக தெரிஞ்சிட்டு போகாமல் தெரியாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அது இளைஞர்களுக்கான படிப்பு மேலே உள்ள ஆர்வம் குறைஞ்சது தான் காரணம் வேறு ஒன்றும் இல்லை பட்டினப்பாலை அப்படிங்கிற ஒரு நூல் ஒருத்தரங்க கடையில் ஒருத்தரங்கண்ணார் எழுதியிருக்காருங்கிறது தெரியும் படை முடத்தாம கண்ணியார் எழுதினது அப்புறம் கரிகாலன பாடிய வென்னி குயத்தியார் அவங்களும் நூற்று பாடல்கள்லாம் இருக்குது இது இல்லாமல் சிலப்பதிகாரத்தில் குறிப்பு இருக்குது நம்ம வந்து தமிழ் இலக்கியத்தை முழுமையாக படிக்க முடியாது ஏன்னா நமக்கு நிறைய தகராறு வரும் அப்போ அதை வச்சு அந்த இலக்கியங்களை வச்சு அதுக்கு ஆய்வுகள் செய்கிறவங்க உரை எழுதுகிறாங்கல்ல அதை நம்ம படித்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ இளைஞர்களுக்கான ஆர்வம் குறைவாக இருக்கிறதான் நம்ம சொல்ல முடியும் இப்போ இந்த மாதிரி ஒரு வகையில் இந்த பொன்னியின் செல்வன் படம் வந்ததுனால இப்போ வரலாற்றை ஆர்வமாக தேடி பிடிக்கிறாங்கள்ல இளைஞர்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் அது ஒரு வகையில் பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தான் கரிகாலனுடைய இப்போ வந்து சோழர்களுடைய சில விஷயங்கள் இவங்க வந்து ஆளுமையில் வந்து பிராமணர்கள் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க அவங்க வந்து சைடு வரைக்குமே அவங்க வடபகுதி வரைக்குமே நிறைய போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்றப்போ அங்கேருந்து வடக்குலேருந்து இருந்து இங்கே யாரும் தெற்குக்கு யாரும் அந்த சமயத்தில் யாரும் வந்தாங்களா இல்ல ஆரியர்களுடைய படையெடுப்பு இந்த மாதிரி இதெல்லாம் அந்த சமயத்தில் இருந்துச்சா ஸோ அவங்களோட ஆட்சி முறை எப்படி இருந்தது கரிகாலனுடைய காலகட்டம் முற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆரியர்களோட ஆதிக்கம் பெரிய அளவுக்கு இருந்ததா அப்படின்னு சொல்ல வடபகுதியிலும் இல்லை இல்ல வடபகுதியில் இருந்துருக்கலாம் நம்ம இந்தியாவை வந்து வரலாற்று கூற அப்படி பிரிக்கும் போது என்ன சொல்கிறோம் இந்திய மலை வரைக்கும் வந்து நம்ம தமிழர்கள் திராவிடர்கள்னு சொன்னால் சந்தோஷப்படுவீங்க சில பேர் பரவாயில்ல திராவிடம் அப்படி இருக்காங்க அந்த பக்கம் வந்து ஆரிய வருத்தம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க அப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆரியர்கள் குடியேறுவதற்கு இந்தியாவில் குடியேறுவதற்கு முன்னாடி தமிழர்கள் தான் இந்தியா முழுக்க குடியிருந்திருக்காங்க அங்கே சின்ன சின்ன பேரரசுகள் அப்படி இப்படி இருந்துட்டு ஆப்கானிஸ்தானும் நேபாளம் இந்த மாதிரி நாடுகள்லாம் நிறைய குடிபெயர்ந்து அங்கே தான் இருந்திருக்காங்க அப்போ தமிழ்மொழி பேசப்பட்டிருக்கு உலக முழுக்கலும் இன்றைக்கி அது காலப்போக்கில் பல்வேறு மொழிகள் கலந்து இனம் வந்து சிறுக சிறுக சிறுபான்மையாகும் போது அந்த மொழிகள் மாறி போயிருக்கும் பல விஷயங்கள் மாறி போயிருக்கும் இப்போ நீங்கள் சங்க காலம் சங்க காலம்னு சொல்கிறத விட இப்போ நம்ம கலப்பிரர் காலத்துக்கு முன்னாடி கலப்பிரர் காலத்துக்கு பின்னாடின்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் கலப்பிரர்கள் காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சேரன் சோழர் பாண்டியன் உங்களோட பேர்களை பார்த்திங்கன்னா தூய்மையான தமிழ் பெயர் நிறையா இருக்கும் கடைசி காலத்தில் கூட பாண்டியர் காலத்தில் பார்த்திங்கன்னா பள்ளியாக சாலை முதுகுடுமி பெருவழுதியின் பேர் இருக்கும் நெடுஞ்செழியன் அப்படிங்கிற பேர் இருக்கும் அப்போ ஆரியர்கள் அங்கேருந்து வந்தாங்களான்னு நிச்சயமாக வந்திருக்காங்க அது களப்பிரோட காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இல்லை அதாவது வந்து ஆரியர்களோட வருகை அப்படின்னு நீங்கள் தெளிவாக எடுத்திங்கன்னா கிமு மூணாம் நூற்றாண்டிலே எடுத்துக்கலாம் கிமு மூணாம் நூற்றாண்டில் தான் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவிலேருந்து சில மதங்கள் இங்கே வருது இது வந்து மயிலை சீனிவாங்கடசாமியோட குறிப்பில் வந்து நிறைய குறிச்சிருப்பாங்க கிமு மூணாம் நூற்றாண்டு தான் முதல்ல ஜைன மதம் வருது ஜைன மதம் யார் கொண்டு வராங்கன்னா அசோகருடைய தாத்தா சம் சந்திரகுப்த மௌரியர் அவர் வந்து கடைசி காலத்தில் அரச பதவியெல்லாம் திறந்துட்டு வாரிசுகள் பிந்துசாரண்ட்டை ஒப்படைச்சிட்டு ஜைன மத முனிவர் பா பத்ரபாகு முனிவருங்கிற தலைமையில் அங்கேருந்து துறங்க அவங்க ஒரு பதினஞ்சு பதினெட்டாயிரம் பேர் கிட்டத்தட்ட வந்து மைசூர் பக்கத்தில் சிரவண பலகுலாங்கிற இடத்துல வந்து அந்த மலையில் அப்படியே தங்கிடுறாங்க அப்போ இங்கே எந்த மதம் ரொம்ப அதிகமாக இருந்தது எந்த மதம் இருந்தது இங்கே மதமே கிடையாது இப்போது இல்லை ஆசிவகம் இந்தமாதிரி நிறைய மதங்கள்லாம் இங்கே குட்டி குட்டியாக சிலதெல்லாம் இல்லை அதான் இந்த காலகட்டங்களில் தான் அதெல்லாம் வருது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஜெயின மதத்தை பரப்புறத்துக்காக அங்கே வந்து அந்த துறவிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இங்கே பரப்பு அப்போ வந்து தமிழகம்ங்கிறது இப்போ நம்ம வகுத்த மாநில எல்லை கிடையாதுல்ல அப்போ வந்து எருமை நாடு வரைக்கும் நம்ம தமிழகம் தானே தென்குமரி திருவேங்கடம் ஆகிடை தமிழுக்குறு நல்லூலகுங்கிறதா திருவேங்கடங்கிறது வடகிழக்கு எல்லை தான் வட மேற்கு எல்லைங்கிறது வேற இல்லையா அங்கேருந்து நம்ம பூழி நாடு அந்த நன்னன் ஆண்டக்கூடிய அந்த நாடெல்லாம் எடுக்க வேண்டியிருக்குல்ல அப்போ அவங்க வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அசோகர் காலத்தில் அதுதான் கிமு மூணாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறோம் அசோகர் காலத்தில் பார்த்திங்கன்னா அவர் புத்த மதத்தை தழுவுறார் இல்லையா இந்தியா முழுக்க உள்ள பல பகுதிகளையும் கைப்பற்றாரு ஆனால் தமிழகத்துக்குள்ள அவரால என்ட்ரி ஆக முடியல ஏன் அதுக்கான காரணம் என்ன தமிழர்கள் ரொம்ப வலிமையாக இருந்திருக்காங்க இது வந்து ரெண்டாம் நூற்றாண்டு காரவேலம் கல்வெட்டில் கூட இருக்கும் இந்தியா முழுக்க திட்டத்தட்ட ஒரே குடையின் கீழே கொண்டு வந்த அசோகர் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வராதுக்கான காரணம் ஏன்னா டீம் தான் நிறைய படைப்பலம்லாம் இல்லை அதை விட தாண்டின படைப்பலம் இங்கே இருக்குல்ல எதிரியே எந்த இடத்துல வீழ்த்திறது ஒன்று இருக்குல்ல இப்போது நம்ம எல்லாம் பேரரசுகளை மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்கோம் ஒரு பேரரசு பலமாக இருக்கணும்னா வளமான சிற்றரசர்கள் இருந்தால் தான் வளமாக இருக்க முடியும் பேரரசு இந்த சிற்றரசர்கள்லாம் உத்தரவு போட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது சிற்றரசர்கள் அந்த சமயத்தில் ரொம்ப ஒற்று எல்லை பகுதியில் யார் யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அதிகம் அதிகமான வம்சம் அந்த பக்கத்தில் இருக்குது இல்லையா இப்போது அசோகருடைய குறிப்புகளில் பார்த்தீங்கன்னா அந்த கில்னார் கல்வெட்டுகள் அந்த குறிப்புகளில் பார்த்தீங்கன்னா சேரனை குறிச்சிருக்கார் சோழனை குறிச்சிருக்கார் பாண்டியனை குறிச்சிருக்கார் கூடவே சத்தியபுத்திரன்னு ஒருத்தர் குறிச்சிருக்கார அப்போ சேர சோழ பாண்டியனுக்கு நிகரான தொன்மை வாய்ந்த இனம் வந்து அதிகமான இனம் இல்லையா அவங்க சேரர்களோட கிளைக்குடி தான் இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க நாலு பேரும் வந்து அவங்களால உள்ளார வந்து பூற முடியல ஏன்னா இந்த எல்லை பகுதியில் வந்து ரொம்ப பலமாக இருந்திருக்குது அதனால் என்ன பண்ணுறாருனா போர் தொடுக்கணுங்கிற எண்ணத்தையும் அவர் விட்டுடுறாரு விட்டுட்டு இவங்க எல்லாம் நண்பர் என்னுடைய நண்பர்கள் அப்படி தானே குறிச்சிருக்காரு அப்போ குறிச்சிட்டு வரும்போது என்ன பண்ணுறாரு நண்பர்களுடைய நாட்டில் புத்த மதத்தை பரப்புறதுக்காக துறவிகள் அனுப்பி வச்சிருக்காரு தன்னுடைய மகன் மகேந்திரன் இந்த சப்ப இவங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா புத்த மதத்தில் ரொம்ப நீண்ட தூரம் கடல் பிரயாணம் பண்ணக்கூடாதுங்கிறதுனால அவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கேருந்து தான் இலங்கைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலகட்டத்தில் தான் வைதிக மதமும் இங்கே வந்துருக்குது இந்த வைதிக மதத்துக்கும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா வைதிக மதம் எல்லாமே ஹோமம் வளர்த்து செய்கிறது இல்லையா வேள்விகள் வளர்த்து இதெல்லாம் இருக்கும் இவங்க ரெண்டுமே உயிர் கொள்ளாமை வலியுறுத்துகிற மதம் புத்த மதமும் ஆகட்டும் ஜெயின்ன மதமும் ஆகட்டும் இவங்க எல்லாமே அரசாங்கத்தில் செல்வாக்கு பெற்ற மதங்களா இருக்கும் போது இந்த வைதிக மதத்தால் அவங்களோட போட்டி போட்டு வளர முடியல அதுக்கப்புறம் வைதிக மதம் என்னது நம்ம மதங்களோட கலந்து இங்கே உள்ள மதங்களோட கலந்து அதுக்கப்புறம் அது முழுமையாக வெற்றி அடைய ஆரம்பிச்சிருது இதுதான் வரலாறு அப்போ பிராமணர்களுடைய வரவுங்கிறது வைதிக மதத்தோட வரவு தான் இங்கே ஸோ அந்த இன்றைக்கி நம்ம இந்து அப்படிங்கிற ஒரு பயங்கரமான அது இப்போதே தேவையில்லை அப்படின்னா இப்போ இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஒரு சர்ச்சையானது வெற்றிமாறன் அவருடைய பேச்சுக்கு பிறகு ஸோ இந்த இந்த வார்த்தை இந்த மதம் அப்படிங்கிறது உருவானது வந்து அந்த வைதிகத்துடைய அந்த ஒரு ஃபஸ்ட்டு மூலக்கூறுலேருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் ஆமாம் கிட்டத்தட்ட சொல்லலாம் இந்துங்கிறது வந்து அந்த வார்த்தை அப்போ இல்லை பொதுவாக வந்து இப்போ இந்தியாங்கிறது அந்த சிந்து நதி பேர் வச்சு இந்துங்கிற ஒரு வார்த்தையை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்போது அந்த பகுதியில் உள்ளவங்க அதை அப்படித்தானே குறிப்பிட்டிருப்பாங்க நம்ம நாவலம் தீவுன்னு கூட ஒரு ப பழைய பேர் சொல்கிறோம் இல்லையா நாவலன் தீவு ஜம்பு தீவுங்கிறோம் ஜம்புன்னா வடமொழியில் வந்து நாவல் மரம் இப்படி நெருப்பு இப்படிலாம் பல பொருட்கள் சொல்லப்படுது நாவலன் தீவுன்னு இதுக்கு ஏன் அந்த ஒரு பர்டிகுலராக தீவு அப்படின்னு அந்த ஒரு இதில் என்னவா தீபகற்பமா இருந்தது சொல்கிறோம் இல்லையா அதாவது வந்து சில சின்ன இடங்களில் தீவுகள் அப்படிங்கிற பொதுவாக நான்கு பக்கமும் நீரால சூழப்பட்டதுதான் தீவுன்னா கூட இந்த துந்து பக்கம் இந்த பக்கம் இருக்கு இல்லையா ஒன்றும் கிடையாது பூம்புகாரில் அந்த சம்பாபதி கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட அதுதான் வேற நாவலன் தீவை காவல் காக்கும் ஒரு தேவதை ஒரு கடவுள் அப்படிதான் அதை வழிபட்டிருக்காங்க அப்போ அதை தான் எடுத்து எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படி வரும்போது இங்கே வந்து பிராமணர்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ட்ரி அதிகமாகுது அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள பள்ளத்தில் இருந்திருக்காங்களான்னு தெரியல அதை பற்றின ஒரு பெரிய அளவுக்குலாம் குறிப்புகள் இல்லை அந்தனர்கள் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது கபிலர்லாம் அந்தனர்கள் தான் அந்தனர்கள் வேற பிராமணர்கள் வேறையா கிட்டத்தட்ட அப்படி தான் எடுத்துக்கணும் நம்ம தமிழில் அந்தனன் என்போன் அறவன் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அப்படிங்கிறாங்க அந்தணர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா தன்னை போல மற்ற உயிர்களை எண்ணக்கூடியவர்கள் இந்த இந்த நாட்டோட நீதி நெறி எல்லாம் படித்தவங்க இந்த உலகம் முழுக்க அதாவது மற்ற நாடுகளுக்கெல்லாம் போய் அங்கே உள்ள அறிவு கருத்துக்கள்லாம் கொண்டு வந்து சேர்க்குறவங்க அவங்க பெரிய அளவுக்கு திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க ஒரு துறவுற மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் அந்த மாதிரி தான் வாழ்க்கை வாழ்வாங்க இப்படி இருந்தவங்களுக்கு வந்து சொசைட்டியில் ரொம்ப மரியாதை இது இந்த மதத்தில் தான் வந்து தான் இல்லை நீங்கள் ஜைன மதத்துலேயும் உண்டு புத்த மதத்துலேயும் உண்டு அவங்கள தான் அந்தணர்கள் அப்படிங்கிற பேரில் அதாவது அருகத் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாலி மொழியில் அதுக்கப்புறம் வந்து பிராமணர்கள்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ் மொழியில் அந்தணர்கள் அப்படின்னு சொல்கிறோம் திருக்குறளில் தானே சொல்கிறோம் பட் என்ன தான் இருந்தால் கூட திருக்குறளில் இன்னொரு குரலும் உண்டு நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் அப்போ செங்கோல் தான் முதலிடம் நீங்கள் வட இந்தியோ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அங்கே பிராமணர் முதலிடம் சத்திரியர் சகண்ட இடம்னு வரும் இங்கே என்ன தான் சொன்னால் கூட நின்றது வந்து நெறிப்படுத்துறதுக்காக இவங்க வச்சுக்கிட்டாங்க அதுதான் வந்து தான் வந்து இங்கே வளர்ந்துருக்கு குறிப்பாக அடுத்த கட்டமாக சொல்லணும் அப்படின்னா இந்த பொன்னியின் செல்வனுக்கு பிறகு ஆதித்த கரிகாலுக்கு அப்புறமா பேசப்படுறது என்னன்னா இந்த பழுவேட்டரையர்கள் அப்படிங்கிறதான் வந்து பேசுறாங்க நிறைய பேருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பேருக்கு அந்த புரிதல் வருது பழுவேட்டரையர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம கூட சொல்லியிருந்தோம் ரெண்டு பேர் கிடையாது அவங்க ஒரே ஆள் தான் இருந்தாங்க அப்படின்னு உண்மையிலே இந்த பழுவேட்டரையர்கள் இப்ப கூட நிறையத்துல ஒரு இல்லை இந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து அதுக்கானது வந்து ஊடகங்கள் மூலமாக மற்றது மூலமாக வர்றதாங்க உண்மையிலேயே இந்த பழுவேட்டரையர்கள் அப்படிங்கிறவங்க யாரு எந்த பகுதியில் இருந்தாங்க அவங்க சோழருடைய காலகட்டத்தில் எந்த காலம் வரைக்கும் இருந்தாங்க ஏன்னா ராஜேந்திர சோழனுக்கு பிறகு அவங்களுடைய பெருமளவுல பேசப்படலை அப்படிங்கிறதும் ஒரு சில வரலாற்று ஆர்வலர்கள் இந்த பொன்னியின் சோழன் படத்துக்கு பிறகு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பழுவேட்டரையர்கள் அப்படிங்கிறவங்க யாரு அதாவது பழுவேட்டரையர்களை பற்றிய குறிப்பு வந்து எல்லாம் பார்த்தா அன்பில் தான் இப்ப நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கோம் அன்பில் செப்பேடுங்கிறது வந்து சுந்தர சோழன் காலத்தில் எழுதப்பட்ட ஒரு செப்பேடு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா காவிரி தென்கரை ராசராச வளநாடு குன்றில் கூற்றத்து அங்குள்ள ஒரு பிரம்மதேய சிற்றூர் தான் பழுவூர் இதுக்கு அளிக்கப்பட்டதை அதை பற்றி தான் அந்த இது போகுது இந்த என்னென்னா சுந்தர சோழன் காலத்துக்கு முன்னாடியே பழுவேட்டரையர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அதை அதை விளக்கிற கல்வெட்டு எதுவும் நிறைய பேர் குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும் நிறைய பேர் சொல்கிறதுனா அவங்க கேரளாவை சேர்ந்தவங்க சேர நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இதை நீங்கள் இல்லை அதுக்கு தான் நான் இந்த கருத்தை சொல்ல வந்தேன் அன்பில் செப்பு பார்த்தீங்கன்னு கேட்டால் அந்த இடத்துல என்ன எழுதுகிறாங்க இந்த ஊரை எழுதிட்டு குன்றில் கூற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க குன்றில் கூற்றம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைய அரியலூர் பெரம்பலூர் அதை ஒட்டிய சில பகுதி பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்தோடு அதை ஒட்டிய சில பகுதி திரும்ப வந்து பிற்காலத்தில் வந்து ஊவே சாமிநாத ஐயர் வந்து அரியலூர் ஜமீன்தார்களை பற்றி எழுதும்போது கூட குன்றில் கூட்டம் தான் குன்றில் குன்ற வளநாடுன்னு எழுதியிருப்பார் இதெல்லாம் நீங்கள் அவருடைய பதிவுகளில் பார்க்கலாம் அப்போது அந்த குன்றில் அப்படின்ன வார்த்தை என்னென்னா பொதுவாக குன்றுன்னா என்ன சொல்கிறோம் குன்றம் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு மலையை தானே நம்ம சொல்கிறோம் அப்போ மலைக்கு என்னென்ன பேர்கள் இருக்குது கேரளாவுக்கும் மலைநாடுன்னு ஒரு பேர் இருக்குது இல்லையா அப்போது அந்த இடத்துல அந்த கல்வெட்டு எழுந்த செப்பேடு எழுதும்போது என்ன பண்ணுறாங்க கேரளேஸ்வரஸ்யே அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதிடுறாங்க மற்ற மொழி கலப்பு இப்போ நம்ம பேசும்போது பட் ஓகே அப்படிலாம் பேசுகிறோம் இல்லையே இது மாதிரி இப்போ சமஸ்கிருத வார்த்தைகளும் இங்கே கலந்துருக்கும் அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த கேரளேஸ்வரையே அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதுறாங்க அதில் உள்ள கேரளேஸ்வரையே அப்படிங்கிற வார்த்தைக்கு குன்ற தான் பொருளை தவிர கேரளாவுங்கிறது அர்த்தம் கிடையாது அப்போ பழுவேட்டர்கள் கேரளாவை வச்சு கிடையாது இல்லை அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்க ஏன்னா இதுக்கு என்ன அவங்க ஆதாரமாக காட்டுறாங்கன்னா இது வந்து சுந்தர சோழன் காலத்து கல்வெட்டு இது செப்பேடு இதுக்கு முன்னாடி அரிஞ்சய சோழன் காலத்தில் ஒரு மூணு கல்வெட்டுகளை வந்து யாரும் வரலாற்று ஆய்வாளர்கள் இது வரைக்கும் கண்டுக்கலன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு சில இந்த தடவை நம்ம பொன்னியின் செல்வன் பேசினதுக்கப்புறம் நிறைய நண்பர்கள் எங்கிட்ட பேசி சில தகவல்கள்லாம் சொல்கிறாங்க பட் அவங்க சொல்கிற ஆதாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்சிக்கருக்கு திருப்பராய்த்துறை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது இல்லையா அந்த காலத்தில் அரிஞ்சய சோழன் காலத்து கல்வெட்டுகள் மூணு இருக்குது அதில் அவங்க என்ன எழுதுறாங்கன்னா தப்பில தர்மன் பல்லவரையன் அப்படின்னு எழுதுகிறாங்க அப்போ பழுவேட்டரையன் கோதண்டராமன் தப்பில தர்மன் பழுவேற்றையர்னு ஒன்று வருது இந்த தப்பில தர்மன் பழுவேற் பல்லவராயன் அப்படிங்கிறது நீங்கள் இதில் படித்தீங்கன்னா சோழர்களுக்கு முன்னாடி யார் இங்கே ஆட்சி செய்தாங்க பல்லவர்கள் தான் ஆட்சி செய்திருக்காங்க சோழர்களோட பிற்கால சோழர்களோட மிகப்பெரிய வெற்றிகளுக்கெல்லாம் தளபதியாக இருந்தவங்க யாருன்னா எல்லாமே பல்லவர்கள் தான் அப்போ அவங்க பல்லவர்கள்ங்கிறது தான் வந்து உண்மையான கரெக்டான பொருள் சோழர்களே கூட ஒரு சில காலகட்டத்தில் பல்லவர்கள் கீழே வந்து இது பண்ணாங்க அறுநூறு வருஷம் ஒரு சில காலகட்டம் என்ன கிட்டத்தட்ட நூற்றாண்டு கிட்டத்தட்ட அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்காங்க அப்போ அவங்க வந்து பல்லவராயர்கள் வந்து ப பல்லவராயர் தான் பழுவேட்டரையர் அப்படிங்கிறதுக்கு இந்த மூணு கல்வெட்டை தான் உதாரணமாக சொல்கிறாங்க இந்த மூன்று கல்வெட்டை வந்து யாருமே வந்து இது வரைக்கும் கண்டுக்கல இது இருக்குது இந்த குறிப்புகள் எல்லாம் இருக்கிறத வச்சுதான் அனுப்பிருக்காங்க அப்போ பழுவேட்டரையர் வந்து த கேரளன் குன்றநாட்டை சேர்ந்தவங்கிறத கேரளன்னு எழுதியிருக்காங்க சமஸ்கிருதத்தில் அதை அப்படியே கேரளன் கேரளன் எழுதிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய டவுட் வருது இவர் வந்து கேரளன் கேர அரச சேரள அரசரோட மரபினராக இருந்தார்னா அங்கே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற உறவு நடந்திருக்கு அப்புறம் சோழர்களோட மன உறவு கொண்டு இருக்காங்க அப்புறம் கொடும்பாலூர் வேலியர் இருக்காங்கல்ல அவங்களுக்குள்ளே இவங்களுக்கு இந்த மன உறவுகள் இருந்திருக்குது இப்படி தான் பழுவேற்றையர் போகிறாங்க அதனால் பழுவேற்றையருங்கிறவங்க வந்து கேரளனுங்கிறதே தப்புங்கிறது நிறைய இப்போ வந்து கல்வெட்டு கலாதாரங்களோட நிறைய பேர் அனுப்பி வச்சுருக்காங்க ஏன்னா இந்த அருஞ்செய சோழன் காலத்தில் திருச்சி பக்கத்தில் உள்ள திருப்பராய்த்துறை கல்வெட்டுக்களை இது வரைக்கும் யாரும் பெருசாக பேசப்படாமல் இருக்குது ஏதாவது முதல்ல எழுதுகிறவங்க தப்பாக கூட எழுதியிருக்கலாம் நம்ம தவறு இல்லையே படி எடுக்கிறவங்க தவறாக எழுதலாம் மொழி பெயர்க்கிறவங்க தவறாக எழுதியிருக்கலாம் அப்போ அந்த குன்ற வளநாடு குன்றில் கோட்டம்ங்கிறத வந்து கேரளேஸ்வரையன் எழுதுனதுனால அவர் கேரளர் அப்படிங்கிறாங்க அப்படி இவர் கேரள வாரிசாக இருந்தால் கேரள குடும்பத்துக்கு எப்படி பொண்ணு கொடுக்க முடியும் பங்காளி உறவு முறை தான் வரும் இல்லை இப்போ நான் ஏற்கனவே வந்து ராஜராஜ சோழனை வந்து மற்ற மற்ற நாடுகளுக்கு வந்து பெண் கொடுத்து அதன் மூலம் மற்ற நாடுகள்லேருந்து எதிரி படைகள் யாரும் உள்ளே வராமல் இருக்கணும் வடநாடுகள்லேருந்து யாருமே வந்து வராம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முறையானது இருந்துச்சு ஸோ அதன் மூலமாக கூட வந்திருக்கலாம் இல்லையா இல்லை சோழர்கள் சோழர்களுக்கே பொண்ணு கொடுத்த மாதிரி இப்படி இருக்க முடியல பங்காளி முறைகள் ஆகிடுவாங்கல்ல பாண்டியர்களுக்கு சேரர்களுக்கு கொடுப்பாங்க குறுநிலை மன்னர்களுக்கு தானே கொடுப்பாங்க சேரனே சேரனுக்கு பொண்ணு கொடுத்தது எப்படி அவங்க எல்லாருமே ஒரு வகையில் தாயத்தார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தாய்வழி உறவுல இருப்பாங்க பங்காளி தாயத்தாருங்கிறது நம்ம இப்ப பங்காளின்னு சொல்லிக்கிறோம்ல செத்தா பதினெட்டு நாள் சீத்து அப்படின்னு சொல்றோம்ல அப்ப அந்த பங்காளி உறவு முறைகள் அப்போ கொடும்பாலூர் வேலியர் வீட்டிலும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்காங்க சோழர்களோட மன உறவு கொண்டு இருக்காங்க பக்கம் கேரளர்களையும் எடுத்திருக்காங்க அப்புறம் எப்படி அவங்கள கேரளருக்குன்னு உறுதியாக சொல்ல முடியும் அப்போ இந்த அறிஞ்சய சோழன் காலத்து கல்வெட்டு மூன்று கல்வெட்டுக்களை யாரும் உறுதியாக படிக்காமல் படிக்காமல் என்ன வேணும்னு விட்டாங்களா இல்லை அவங்க பார்வையில் படாமல் போச்சா தெரியல சரி ஒருத்தவங்க எழுதிட்டாங்களா நம்ம எதுக்கு அதை போய் திரும்ப தோண்டணும்னு கூட விட்டு போயிருந்துருக்கலாம் ஸோ அதை வந்து கொஞ்சம் மாற்றி எழுத வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னு இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க குறிப்பாக இந்த பழுவேட்டரைகள் நம்ம வந்து பார்க்குறோம்னா இந்த ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தில் ரொம்ப நிறையாவே பார்க்க முடியுது அவங்களோட போர்களில் எல்லா இடத்துலையுமே பழுவேட்டரர்கள் இருந்திருக்காங்க அதன் பிறகு ராஜேந்திர சோழனோட காலகட்டத்துக்கு பிறகு பழுவேட்டரையர்களுடைய அவங்க நிலை என்ன ஆணுச்சு அவங்க வந்து ஒருவேளை ஒதுக்கி வைக்கப்பட்டாங்களா இல்லை அவங்களுடைய ஆட்சி காலம்ங்கிறது பெரிய ஏன்னா அவங்களும் ஒரு சிற்றரசர்களாக இருந்திருக்காங்க சோழ நாட்டுக்கு அதே சமயத்தில் விசுவாசமானவராக அவங்க வந்து இருந்துகிட்டு இருக்காங்க ராஜேந்திர சோழனுக்கு பிறகு பழுவேட்டரையர்கள் என்ன ஆனாங்க பழுவேட்டரர்கள் ரொம்ப குறுகி போயிடுறாங்க அதாவது அவங்க அதாவது எப்படின்னா படை வலிமை இருக்கும்ல ஒரு ஒரு நாடு இந்த படை வலிமை இன்னும் பல மற்ற குறுநில மன்னர்கள் சில இடங்களில் வளர்ந்துருப்பாங்க இப்போது பல்லவர்களை பற்றி படிச்சுட்டு வரும் பல்லவர்கள் வந்து சோழர்கள் பல்லவர்களுக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்களாக அங்கங்கே சோழர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா சோழர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பல்லவர்கள் எல்லாம் குறுநில மன்னர்களாக போய் சோழர்களுக்கு தளபதியாக போயிடுறாங்க பல்லவராயன் காடவராயன் சம்புவராயன் இப்போ மூணு பிரிவு வருது எல்லாருமே பல்லவராயனுங்கிற ஒரே பேர்ல இருக்கலாம் இல்லையா அப்போ அங்கங்கே ஒரு சின்ன சின்ன பிரிவுகள் வந்து உருவாயிட்டிருக்கு அது காலப்போக்கில் வலிமை பெறும் அப்போ பல்லவர்களுக்கு உதவி பண்ணி தான் பல்ல சோ சோழர்கள் பல்லவர்கள் மூலமாக தான் வர்றாங்க அதுக்கப்புறம் வந்த பிறகு பல்லவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறுக்கி போயிடுறாங்களா குறுக்கி போய்கள அப்படியே அந்த குறுநில மாட்டு தளபதிகளாக போயிடுறாங்க அவங்க நீங்க இப்போ குறுக்கி போயிட்டாங்கன்னா கலிங்கத்து பரணி படிக்கிறோம் குலத்தங்க சோழன் வெற்றி பெற்றாரு கலிங்கத்தை வெற்றி கொண்டாருங்கிற படையெடுத்துட்டு போனது யாரு வண்டுவாஞ்சேரி வண்டை நகர்னு சொல்லக்கூடிய நம்ம கருணாகர தொண்டைமன் தானே படை எடுத்துகிட்டு போகிறாரு அவர் தானே கம்பர் சிலை எழுதுங்கிற பாட்டு எழுதுகிறாங்க மன்னர்களுக்கு வெற்றியானாலும் படை எடுத்து போகிற தளபதிகளுங்கிறது அவர் தானே அது மாதிரி ஒரு ஒரு பொருளையும் பார்க்கலாம் திரும்ப சம்புவராயர்கள் இங்கேருந்து மதுரைக்கெல்லாம் படையெடுத்து போயிருப்பாங்க அதிகமானவன் படை படையெடுத்து போயிருப்பாங்க மன்னர்கள் எப்பயாவது தான் பொருட்களத்துறாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏன்னா பெரிய பேரரசு இல்லையா அதனால் ஒரு ஒரு காலகட்டத்தில் செல்வாக்கு அந்த சிற்றரசுகளும் சுருங்கி போகிறது உண்டு இல்லை அப்படி நடந்திருக்கலாம் அப்போ ஒருவேளை இந்த பெரும் பேரரசுகளாக இருந்த இந்த சோழ பேரரசு குட்டி குட்டியாக இருந்த இந்த அதுக்கப்புறம் சின்ன சின்ன மன்னர்களாக இருந்தவங்கள அவங்கள கொஞ்சம் அவங்களோட ஆளுகைக்குள்ளாரே அவங்க வச்சுருந்துருக்காங்களா இல்லை எப்போதும் அப்படி தான் வச்சுக்க முடியும் இப்போ நீங்கள் வந்து பேரரசுன்னா நான் போடுற உத்தரவை சிற்றரசுகள் வந்து அப்படியே ஏற்றுக்கணும்லாம் கட்டாயம் கிடையாது எதுவும் இருக்கிறாங்க ஏன் எதிர்ப்புலாம் எப்படி எதிர்க்கிறதுனா இவங்க எல்லோரையும் தான் ஆட்சி பண்ண முடியும் இப்போ நீங்கள் எல்லை பகுதியில் ஒரு சிற்றரசன் இருப்பான் இப்போ இந்த பகுதியில் உள்ள பிரசன் சண்டைக்கு வந்தால் யார் இப்போ எதிர்நாட்லேருந்து படையவா வந்தால் எல்லை பகுதியில் இருக்கிறவங்க தானே முதல்ல படையெடுத்துகிட்டு போனோம் இவனால் தன்னாட்சி செய்ய முடியாத பட்சத்தில் ஒன்று அந்த பக்கத்து அரசனோட சார்ந்துருக்கணும் அல்லது இந்த பக்கத்து அரசனோட சார்ந்துருக்கணும் இப்போ சோழர்கள் வந்து மிகப்பெரிய பேரரசுகளாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய சிற்றரசுகள் ரொம்ப வலிமையாக வச்சுருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து தான் ஆலோசனை பண்ணி தான் முடிவு பண்ணுவாங்க குறிப்பாக பகுதியில் இருந்தவங்களும் ரொம்ப எல்லைப் பகுதிகள் இருக்கிறவங்க ரொம்ப பலமானவர்கள் என்னப்போ நீங்கள் ஆந்திரா கர்நாடகா நம்ம தலைநீர் நாடுன்னு சொல்லக்கூடிய ஒகேனக்கல் இருக்குல்ல இந்த அதியமான் வம்சம் இருக்குது பார்த்தீங்களா இவங்க வந்து சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் பெரும்பாலான நாட்கள் வந்து அவங்க வந்து இதுவாக தான் இருந்திருக்காங்க தளபதிகளாக தான் இருந்திருக்காங்க ஒரு சில இடங்களில் தன்னாட்சி நடத்தியிருக்காங்க அதே மாதிரி ஒரு ஒரு மன்னர்களும் இப்ப சோழர்கள் காலத்தில் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி பிறகு பிற்கால சோழர்கள் சாம்ராஜ்யம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பித்த பிறகு அவர்களுக்கு தளபதியாக இருந்தால் காடவராயன் கோப்பிரஞ்சிங்கள்லாம் வரான் இல்லையா சோழனுடைய மருமகன் அவன் அவன் சோழனே பிடிச்சி சிறையில் வைக்கிறான் சம்புராயர்கள் அரசு திரும்ப வாண வானகோவரையன் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிக்கிறாங்க விஜயநகர பேரரசு இங்கே படையெடுத்து வரும்போது இந்த சிற்றரசர்கள்லாம் ஒரே ஆட்சியில் இருந்தாங்கன்னா விஜயநகர பேரரசை தோற்கடிச்சிருக்கலாம் அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன வார தனித்தனியாக நடத்துக்கிறாங்க அது இருக்கப்பட்டவங்க செல்வாக்கா சில போர்கள் வரும்போது சேர்ந்து சண்டை போடுவாங்க அப்போ பெரிய பேரரசு உள்ளார வரும்போது இங்கே வலிமையான பேரரசாக இருந்த வரைக்கும் யாரும் உள்ளார வர முடியல அது கடைசி காலத்தில் இருந்த பாண்டியர்களும் அங்கே சுல்தான்களுக்கு பிறகு சுத்தமாக சரிஞ்சு போயிட்டாங்க சேரர்கள் வந்து அந்த பக்கம் போயிட்டாங்க அவங்களும் போயிட்டாங்க அப்போ விஜயநகர பேரரசு உள்ளார என்ட்ரி வரும்போது எல்லாம் சின்ன சின்ன அரசுகளாக இருக்கும் போது அவங்களுக்கு ஜெயிக்கிறது எளிமையாக போயிடுது இப்படி தான் நடக்கும் இவ்வளோ நம்ம பொன்னியின் சிலுவை பார்க்குறப்போ இப்படி இருந்திருக்கு சோழ பேரரசு அப்படின்னு இருக்கிறப்போ இந்த சோழ பேரரசு வந்து டக்குன்னு அந்த சரிவை சந்தித்ததுக்கான காரணம் என்னவாக இருக்கும் சரிவ சந்தித்ததுக்கு பல காரணங்கள் சொல்லலாம் இப்போ உள்நாட்டில் சில நிர்வாக கோளாறுகள் இருந்திருக்கலாம் அடுத்தது வந்து கூட இருக்கக்கூடிய தளபதிகள் குறுநில மன்னர்களுக்கு இடையான அந்த ஒத்துழைப்பு குறைஞ்சிருக்கலாம் இவங்க கடைசி காலம் வரைக்கும் போராடி இருக்காங்க இந்த படையை விட எதிரி நாட்டு படைகள் இன்னும் வலிமையா இருந்திருக்கலாம் இப்படி பல காரணங்கள் இருக்கு இல்லையா

நாட்டிகிட்டு வந்தார் இமயம் போய் கொடி நாட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு இருக்கப்போ அவங்களோட ஆட்சியெலாம் எந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா சோழர்கள் வந்து நிறையா இருக்கப்போ ராஜராஜ சோழனுக்கு வந்து பரவலாக வந்து சொல்லுவாங்க குடைவோலை முறையை கொண்டு வந்தார் கிராமங்களில் ஆட்சி முறையை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் அதை இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலைக்கு கொண்டு போனாங்க அப்படின்னு இருக்கிறப்போ கரிகாலோட சோழனுடைய காலகட்டத்தில் ஆட்சி நிலையானது எப்படி இருந்து கரிகாலனுடைய சோழர்கள் வந்து அவர் கிட்டத்தட்ட சொல்கிறாங்க அஞ்சு வயசில் பதவிக்கு வந்தார் அப்புறம் பிரச்சனை இருக்குது பதினஞ்சு வயசில் திரும்ப அரசபைக்கு வராரு பதினாறு வயசில் ஒரு போர் பதினேழு வயசில் ஒரு போர் அதுக்கப்புறம் வந்து அவர் இருபது இருபத்தோரு வயசுக்குள்ள கிட்டத்தட்ட போற முடிச்சுருதா அந்த குறிப்புகள் வருது இவர் என்னன்னா இமயமலைக்கு சடை போட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கி நம்ம காவிரி பிரச்சனை அப்படின்னு பெருசாக பேசுகிறோம் இல்லையா மேகத்தாட்டு கட்டக்கூடாது எல்லாம் நம்ம போராடிட்டு இருக்கோம் இல்லையா இந்த காவிரி நீரை வந்து கடலில் கலந்து வீணாக்காமல் பாசனப்பரப்பை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தை வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த விவசாயத்துக்கு வேளாண்மைக்கு பெரிய தந்தைன்னு அவர் தான் சொல்ல முடியும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அணை தஞ்சை மாவட்டத்தில் அங்கே எங்கே கல்லெல்லாம் அப்போ ரொம்ப கிடையாது இல்லையா இன்னைக்கு வரைக்கும் அது வந்து எல்லாருமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு இதாக இருக்குமோ அந்த தொழில்நுட்பம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருந்தது இப்போ அவங்க இப்போ என்ன கருவிகளை கையாண்டாங்கன்னு தெரியல க்ரெயின் கிடையாது பெரிய பெரிய கற்களை தூக்கி எடுக்கிற அளவுக்கு அப்போ தொழில்நுட்பம் தெரியாது இந்த அளவுக்கு தெரியாது ஆனால் ஒரு ஒரு துறையிலும் கெட்டிக்காரவங்க அந்தந்த காலகட்டத்தில் இருந்திருக்காங்கல்ல இப்போ இன்றைக்கி என்ன உலக அளவில் பிரிந்தனிங்க எல்லா சோழர்களோட சிறப்பை பேசுங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலோட கல்லணை பெரிய சிறப்பு இல்லையா கண்டிப்பாக எத்தனை பேருக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்குது இதை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தன் சிந்திச்சு அது எப்படி வச்சு கட்டியிருக்கான்னு நினைக்கிறீங்க என்ன இலங்கைக்கு போகிறான் இலங்கைக்கு போய் சண்டை எடுத்து கைப்பற்றுறான் அங்கேருந்து ஒரு பன்னெண்டாயிரம் பேரை சிறை கைதியை பிடிச்சிட்டு வரான் அவன்களை விட்டு காவிரியோட கரைகளை உயர்த்துறான் அவங்க வச்சு கல்லணை கட்டுறோம் ஸோ ஒவ்வொரு முறையும் இந்த சோழர்களுக்கு ஒவ்வொரு ஏன்னா தஞ்சை பெரிய கோயில் கோயிலுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய விஷயம் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அந்த கல்லணை கட்டுறப்ப அதுக்கும் இடையூறுகள் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பெருசா இல்லையா இல்லை நம்ம கரிகால சோழனை பற்றின குறிப்புகளே வந்து நமக்கு பெரிய ஆதாரங்கள் இலக்கிய ஆதாரங்களை தான் நம்ம பெருசாக பேசிகிட்டு இருக்கோம் பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதின பட்டினப்பாலை அப்புறம் முடத்தாம கண்ணியார் புறணர் ஆற்றுப்படை அப்புறம் வெண்ணி குயத்தியார் எழுதின சில பாடல்கள் சிலப்பதிகாரம் புறநானூறு இப்படி இதில் உள்ள குறிப்புகளை தானே நம்ம பார்க்குறோம் கரிகால சிவனோட காலகட்டத்தை நிர்ணயம் பண்ணுறதே வந்து ரொம்ப கோளராக இருக்குது கிமு மூணாம் நூற்றாண்டுலேருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க கிமு அறுபத்தஞ்சிலேருந்து கிபி அறுபத்து இருபது பதினெட்டுக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க கால நிர்ணயங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ரெண்டாவது இன்னும் சிலர் என்ன குழப்புறாங்கன்னா இந்த கல்லணை கட்டின கரிகாலம் ரெண்டாவது கரிகாலம் தான் முன்னாடி ஒரு கரிகாலம் இன்ன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த கல்லணை கட்டின கரிகாலன் வந்து அந்த கரிகால் பெருவளத்தான் தான் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆய்வாளர்கள் அந்த இலக்கியங்களை வச்சு தானே பெரிய வந்து உறுதியாக சொல்ல முடியுது இருந்தாலும் இரண்டாயிரம் வருடத்தை கடந்தும் இந்த கல்லணை இன்னைக்கு நிற்கிது எத்தனை பேருக்கு வந்து உணவு உற்பத்தி பஞ்சம் வரக்கூடாது இல்லையா நாட்டில் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்போ பெரிய உற்பத்தி என்ன இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க விவசாயம் தானே இருந்திருக்கோம் இப்போ இன்றைக்கி தஞ்சை டெல்டாங்கிற ஒரு வார்த்தையை பகுதி டெல்டாங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம்ல இதுக்கெல்லாம் அப்போ வந்து கரிகாலன் தானே அதுதான் நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ ஃபைனலாக நம்ம வந்து பார்க்குறப்போ ஆதித்த கரிகாலன் அப்படிங்கிறத தாண்டி இருந்தவர் தான் வந்து கரிகாலச்சோழன் அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் ஸோ இதன் மூலமாக ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய தெளிவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கரிகாலன் யார் ஆதித்த கரிகாலன் யார் அப்படிங்கிற ஒரு பெரும் குழப்பம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது அதுக்காக நேரத்தை ஒதுக்கி கொடுத்து அது ஒரு பெரிய ஒரு விளக்கத்தை கொடுத்தமைக்கு நன்றி mi kanante